பெரியவங்களுக்கும் தெரியாது இல்ல. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாயா தாய் மாமங்கிற உரிமையும் பெருமையும் இருக்கு. ஒரு காலத்துல இந்த மண்டை காக்கிறதுக்காக சண்டை போன நம்ம பையக கொண்டாட்டி பிள்ளைய யார் நம்பி விட்டுட்டு போனாங்க? அவன் அண்ணன் நம்பி விட்டுட்டு போகல, அவன் தம்பியை நம்பி விட்டுட்டு போகல, ஏன் பெத்த அப்பா நம்பி கூட விட்டுட்டு போகல, அவன் பிறந்த வீட்டுல அவங்க அண்ணன் நம்பி விட்டுட்டு போனான். ஏன் சண்டைக்கு போன பைய வராம செத்து போயிட்டான்னு வச்சுக்க, அவளுக்கு அப்பனாவும் அவன் பெத்த பிள்ளைக்கு தாய்மாமனாவும் இருந்து கடைசி வரைக்கும் கட்டி காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை இருந்தாயா? அதே தங்கச்சிக்கு ஒரு புள்ள பிறந்தா முதச்சேனையா சீனிப்பால் தொட்டு வச்சு பசிய போக்குற வந்தாயா இந்த தாய்மாம? தாய்மாம சேர தொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பெத்த தாயே பால் குடுக்கற. அந்த பிள்ளைக்கு ஒரு காது குத்துனா தான் மடியில உட்கார வச்சு சீர் செஞ்சு அதுக்கு இருக்க இடம் குடுக்கற வந்தாய தாய்மாம? அதே புள்ள வளர்ந்து ஆளாயி நிக்கிறப்ப ஒதுங்கறதுக்கு ஒரு ஓலை குடுத்த கட்டி கொடுத்து தாய்மாம நான் இருக்கிறேன் தைரியமாறன்னு சொல்றானே அவன் தாயா தாய்மாம? அதே தங்கச்சிக்கு கூன் குருடு நொண்டின்னு ஒரு புள்ள பிறந்துட்டா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பயில் கட்டிக்க மாட்டான். அத ஒரு சுதந்திர பொண்ணா நினைச்சு தான் மகனுக்கு உரிமை எடுத்து கட்டி வச்சு காத்து தான் உயிரே குடுக்கற வந்தாயா தாய்மாம? இப்படி என் தங்கச்சியும் வீட்டுக்கு போனதுல இருந்து புள்ள பெத்ததுல இருந்து காது குத்துறதுல இருந்து இன்னைக்கு சமைச்சு குத்த வச்சிருக்கிற வரைக்கும் சீர் செஞ்சு செஞ்சு இத்து